மணி போன்ற தெளிந்த நீரும் வெட்ட வெளி நிலமும் விளைந்த பயிரும் தொடர் மலையும் நிழல் தரும் தோப்பும் வறுமையை தடுக்கும் நல் அரணாகும் என்கிறது வள்ளுவம். வெட்ட வெளி ஒரு அரண் என்றால் போர் வீரர்களைப் போல சிலிர்த்து நிற்கும் கோரை புற்களும் அது தரும் பாயும் நமக்கு உடல் நலம் காக்கும் நல் அரண்தான். பாயே பாயே, என்னப்பா நம்மளை எதுக்குப்பா கூப்பிட்டீங்க? ஐயோ, நாம உங்களை கூப்பிடுங்க. அப்புறம் ஐயா, அதோ போறாங்கள பாய் வித்துக்கிட்டு. ஓஹோ, அவங்கள கூப்பிட்டோங்க. அரே, இந்த ஊர்ல நம்ம ஒரு ஆள் தான்ப்பா பாய், மத்ததெல்லாம் தலையானிய. ஐயோ, என்னப்பா நீ என்ன கேப்ப பாய் சொல்றீங்க? மா பாயே, ஆயே பாயே. என்னப்பா பாயா வேணும்? பாயே ஆயே நம்பிக்கை இல்லம்மா இவருக்கு. இவருக்கு ஆமா, எனக்கு தான். இந்த பாயே என்ன வேலை? ஒரு ஆளு பாயா, ரெண்டு ஆளு பாயாப்பா? ஒரு ஆளு பாயா, ரெண்டு ஆளு பாய, அப்படி கேக்குறியா? எனக்கு ஒரு ஆளு பாய் போதும், ரெண்டு ஆளு பாய் வேணாம். அது இல்லப்பா, ரெண்டு ஆளு பாய் வாங்கிக்க, சீக்கிரமாவே உனக்கு கல்யாணம். எனக்கு இப்பவே கல்யாணம் வேணாம், எனக்கு ஒரு ஆளு பாய் தான் வேணும். வேணாம், நீ போ, பாத்து போ, கீழே விழுந்துடாத. அடடே, என்ன பெரியம்மா, வியாபாரம் எல்லாம் நல்லபடியா நடக்குதா? ஏதோ புண்ணியத்துல நல்லா நடக்குது தம்பி. சரிமா, வாங்க வாங்க. என்னங்க பாய், அப்புறம் எப்படி சௌக்கியமா? நல்லா இருக்கிறேங்க. மறுபடியும் எப்ப துபாய் போறீங்க? இனிமே நம்ம துபாய் பாய் இல்லையே, நம்ம ஊர் பாய் தான். ஏப்பா நெல்ல முத்து, இந்த காலத்துல யாருங்க இந்த மாதிரி பாயெல்லாம் வாங்குறாங்க? குசென்மை தேமேலே படுப்பாங்க, கட்டில் மேலேயே படுப்பாங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக் ஒயர்ல செய்த பாய் வாங்குவாங்க. இதே போய் யாருங்க வாங்குவாங்க? இந்த கேள்வி இந்த காலத்துல பாய் வித்துனுங்க. நம்ம விலையே ஜாஸ்தி உள்ள பாரின் பாய் இருக்குதே, அது வாங்கி வந்துக்கிறாங்க. அது நிம்பளுக்கு தரேன், அதுலே படுத்து பாருங்க. என்ன சுகமா தூக்கம் வர்றான்னு தெரியுமா? நிம்ப படுத்தா பாருங்க, குறத்தே மேலே குறத்தே வந்து தூக்கத்து மேலே தூக்கம் வருவாங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க பாய்? விருந்தாளி வந்துட்டா கூட உட்கார சொல்றதுக்கு விரிச்சு போடுறதே இந்த மாதிரி பாய் தாங்க. இந்த மாதிரி கோர பாயில ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. யாரே, அது இன்னாங்கோ முக்கியமான விஷயம். குளிர்காலத்துல சூடாவும் வெயில் காலத்துல குளிர்ச்சியாவும் இருந்து நம்ம உடம்ப பாதுகாக்கும். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே விஞ்ஞான அடிப்படையில நம்ம நாட்டுல வழக்கத்துல இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, கிராமப்புற மக்களுக்கு பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்கி தர்றதும் இந்த கோரப்பாய் தான். அப்படியா சொல்றீங்க? நீர்வளம் மிகுந்த நிலங்களில் கோரைகள் செழித்து வளரும். காவிரி நதிப்பாயும் திருச்சி மாவட்டத்தின் கரையோர கிராமங்களில் பாய் பின்னுதலும் ஒரு முக்கிய தொழிலாகும். ஆடவன் ஒருவன் தன்னை மொய்ப்பதை பார்த்துவிட்டு தடுமாறும் இன்பத்துடன்
தலை சிலிர்த்து செல்லும் இளம் குமரி பெண்ணை போன்ற வனப்புடன் வளர்ந்து நிற்கும் கோரை கூட்டம். இந்த கூட்டத்தை நம்பித்தான் வயிறு வளர்க்கிறது ஒரு மக்கள் கூட்டம். வளர்ந்து முதிர்ந்து நிற்கும் கோரைகளை அறுத்து கட்டுகளாக கட்டி வண்டியில் ஏற்றி மேடான நிலப்பகுதியில் அரி அரிகளாய் வரிசையாக போட்டு உலர்த்தப்படுகின்றன. கோரைக்குள் இருக்கும் தண்டு நீர் வற்றி போகும் வரை புரட்டி புரட்டி வெயிலில் காய வைக்கப்பட்டு பதங்கும் நிலைக்கு வருகின்றன. சின்ன தோகைகளும் வெயிலில் உலர்ந்ததும் உரிக்கப்படுகின்றன. இவ்வாறு காய்ந்து மென்மையான நிலைக்கு கோரைகள் வரும் வரை தோகைகள் உரிக்கப்பட்டும் தட்டியும் வெயிலில் பதப்படுத்தப்படுகின்றன. பச்சையான கோரைகள் வெயிலில் காய்ந்து உலரும் போது பழுப்பு நிலையை அடைந்து மென்மையாகின்றன. கடிவாளத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கும் பந்தய குதிரை போன்று பழுப்பு நிறம் எய்தி பாந்தமாய் இருக்கும் உலர்ந்த கோரைகளை கட்டுக்கட்டாய் கட்டி விரும்பும் வண்ண சாயத்தில் தோய்த்து காய்ச்சப்படுகிறது. கொதிக்கும் சாய தண்ணீரில் புரட்டி புரட்டி நனைக்கப்பட்டு நன்றாக ஊறியதும் மீண்டும் உலர்த்தப்படுகிறது. முன்பெல்லாம் மனிதனே ஒவ்வொரு கோரையாக எடுத்து ஒரு பாயை பின்னி எடுப்பான். ஆனால் நவீன காலத்தில் தானியங்கி இயந்திரம் மூலம் அதிவேகமாக கோரைகள் உள்ளே வாங்கப்பட்டு பாய் பின்னப்படுகிறது. மனித உழைப்பில் ஒரு பாயை பின்னி முடிக்க முன்பெல்லாம் ஒரு நாளுக்கு மேல் தேவைப்பட்டது. நல்ல தொழில் திறமை வாய்ந்தவரால் மட்டுமே அது சாத்தியமாயிருந்தது. ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது. கோரைகளை அறுத்து காய வைத்து பின்னுவதற்கு முன்பு கட்டுகளாக்குவது வரை மனிதர்கள் மூலம் நடைபெறுகிறது. பின்பு இயந்திரம் மூலம் பாய் பின்னப்படுவதற்கு, கோரைகளை எடுத்து கொடுப்பதற்கும், இயந்திர சக்கரங்களில் சிக்காமல் இருப்பதற்கும் ஆட்களின் கண்காணிப்பு தேவை. ஒன்றை முக்கியமாக குறிப்பிடுதல் அவசியமாகிறது. பாய் பின்னுவதற்குரிய நூலை திரிப்பதற்கே அரை நாள் ஆகும். ஏனெனில் கோரைகளையே நசுக்கி பஞ்சாக்கி நார் எடுப்பர், பின்பு நூல் திரிப்பர். இப்போது நூல் கண்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இயந்திரத்தின் பின்னணியில் மனிதர்கள் இயந்திர கதியில் பாயை நெய்கின்றனர். நெய்து இயந்திரத்திலிருந்து பாயை எடுத்ததும் நீளவாக்கில் பாயின் இரண்டு ஓரங்களும் நூல்களால் முடிச்சு போடப்பட்டு கோரைகள் வெளியே வராமல் தடுக்கப்படுகின்றன. பின்னர் பாயை வெட்டுவதற்கு தகுதியான பெரிய கத்தரிக்கோல் மூலம் பாயின் இரண்டு அகலப்புறங்களும் நேர்த்தியாக நறுக்கப்படுகின்றன. பின்னர் அகலப்புறம் சிறியதாக மடித்து தைக்கப்படும். இவ்வாறு செய்வது பாயின் ஆயுளை அதிகரிக்கும். பாய் சீக்கிரத்தில் உதிர்ந்து விடாமல் தடுக்கும். இவ்வாறு பாய் உற்பத்தியாவதை காண்கிறோம். விருந்துக்கும் மனித உறவுக்கும் புகுந்த வீடு செல்லும் மணமகளுக்கும் கூடவே இருப்பது பாய். வண்ணமயமான இந்த பாய்கள் தரையில் படுத்த மனிதனை, பின்னர் மிருகங்களின் தோளில் படுத்த மனிதனை தன்மேல் படுக்க வைத்து தாயை போல் காக்கும் நாகரிகத்தின் சின்னம். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்குடன் மனிதவள மேம்பாட்டுத்துறை வழங்கும் உதவியுடன் கிராமப்புற ஏழை மக்களுக்கு சேவை நிறுவனம் பல தொழிற்கல்வி பயிற்சி அளிக்கிறது. பாய் நெய்தலும் அவற்றில் ஒன்று. இப்ப வந்து எங்க குடும்பம் வந்து கொஞ்சம் இந்த நிறுவனத்துல வேலை செய்யவும் கொஞ்சம் முன்னேறிட்டு வருது. சேவை நிறுவனத்துல சேர்ந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா சொல்றீங்க? ஆமாங்க, பாயில படுக்கிறது கேவலமும் இல்ல, பட்டு மெத்தையில படுக்கிறது கௌரவமும் இல்ல. அப்போ இந்த கோரப்பாய் தான் வாங்கி படுக்கணும்ன்றீங்களா? கோரப்பாய் இல்லைங்க, கோரப்பாய். அரே இன்னாங்கோ, கோரே பாய். கோரப்பாய் இல்லைங்க, கோரை பாய். அதிதாங்கோ நம்ம சொல்றாங்கோ கோரே பாய். ஐயோ பாய், இதோ பாருங்கோ, இந்த பாய் வாயிலே அந்த பாய் நுழையிலிங்கோ. பாய் நுழைய வேணா, நான் சொன்ன செய்தி. அரே கோரை பாய் பத்தி நம்ம ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டாங்க, அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இப்போதாங்க நம்மளுக்கு புரிஞ்சுது. ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் என்பதை விட அவன் மனிதனே இல்லை என எடுத்துக்கொள்ளலாம். உயிருக்கு உடம்பு எப்படி கவசமாகிறதோ அவ்வாறே உடம்புக்கு உடை கவசமாகிறது.
சில வேளைகளில் எதிரிகளிடமிருந்து பல முக்கிய மக்கள் தலைவர்களை உயிருக்கு கவசமாயிருந்தும் காப்பாற்றுகின்றன. துப்பாக்கி குண்டு துளைக்க முடியாத ஆடைகள் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வளரும் வாழ்க்கையின் முதல் வெளிப்பாடு. ஒரு மனிதன் தான் அணிந்துள்ள உடையை வைத்துத்தான் இன்றைய சமூகம் மதிப்பு பெறுகிறது. ஆடைகள் எவ்வாறு நெய்யப்படுகின்றன? தரியில் வைத்து வரிசை வரிசையாக பலவிதமான அலங்கார அம்சத்துடன் இந்த மக்கள் துணி நெய்யும் தொழிலை செய்து வருகின்றனர். ஏர்தொழில் செய்து உணவு தரும் உழவருக்கு அடுத்தபடியாக மானம் காக்கும் ஆடைகளை நெய்து தரும் நெசவாளி உலகின் இரண்டாவது வரிசையாகிறார். மகாத்மா காந்தி அடிகள் முதல் மகாகவி பாரதி, கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை, சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற தியாகிகளை நினைவு கூறுகையில் நம் மனக்கண் முன்பு நிற்பது முதலில் அவர்கள் அணிந்திருக்கும் உடைகளே. பாரதியை கூட மீசை கவிஞன் என்போரை விடவும் முண்டாசு கவிஞன் என சொல்வோரே அதிகம். மற்றவர் மேனிக்கு உடை தர தன் மேனியை வியர்வையால் மட்டும் அணிந்திருக்கும் இந்த நெசவாளர் குடும்பம் கடலுக்குள் தேடி முத்தை எடுப்பது போன்றே தரிக்குள் இங்கே நெய்த ஆடையை எடுக்கிறார்கள். காட்டன் முதற்கொண்டு பட்டு துணி வரை பக்குவமாய் நெய்து பாங்கியர் நம் கண்களுக்கு வியப்பு ஏற்படுத்துகிறார்கள். மத்தவங்களுக்கு இவங்க கத்து குடுக்கறாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கு வளர்கல்வி மையத்துல படிப்பும் சொல்லி கொடுத்து தையல் வேலையையும் கத்து குடுக்கறாங்க. அதுவும் குறுகிய காலத்துல பயிற்சி கொடுக்கறாங்க. தையல் கத்துக்கிட்டவங்க அக்கம்பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு துணி தச்சு கொடுத்து சம்பாதிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா பெண்கள் பெண்கள் சுய உதவி குழுன்னு ஒண்ணு அமைச்சு அதன் சார்பில் இப்படி செய்யறாங்க. ஓ, பொம்பளைங்க பொம்பளைங்களுக்கே துணி தைப்பாங்க போல் இருக்குது, ஆம்பளைங்களுக்கு தைக்க மாட்டாங்க. இல்லீங்க, எங்க கிட்ட தையல் கத்துக்கிற பெண்கள் ஆண்களுக்கான உடைகளையும் அருமையா தைப்பாங்க. புடவை, லுங்கி, போர்வை போன்றவைகளை நெய்து கொடுக்கும் வகையிலேயே அணிகலாம். சரி, பெண்களுக்கான ரவிக்கை, பாவாடை மற்றும் ஆண்களுக்கான மேல் சட்டை, கால் சட்டைகளை எவ்வாறு அணிவது? அதை எப்படித்தான் முதலில் அணிந்தனர்? மனிதன் யோசித்தான், தையல் இயந்திரத்தை படைத்தான். தையல் இயந்திரம் மூலம் தைப்பது முழு நேர தொழிலாகவே மாறியது. ஆரம்பத்தில் ஆண்களே துணி தைத்து சம்பாத்தியம் பெற்றனர். ஆனால் இன்றோ காணும் இடமெல்லாம் பல தையல்களே தையலை செய்து கொண்டு தனக்கான செலவை தானே நிவர்த்தி செய்து கொள்கிறதே எப்படியாம்? அறிவொளி திட்டம் மூலம் எழுத்தறிவோடு தொழில் ஞானமும் பெற்ற மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்த பெண்கள் இவர்கள். சிறுவர்கள் அணியும் சின்ன ஆடை முதற்கொண்டு பெரியவர்கள் அணியும் அனைத்து வகை ஆடைகளையும் தையல் இயந்திரத்தில் சடசடவென சட்டென தைத்து கொடுப்பார்கள். அவை உடம்புக்கு சரியான அளவில் இருக்கும் என வாங்கியவர்கள் சொல்வார்கள். அவ்வளவு தொழில் நேர்த்தி. பல வகை எம்ப்ராய்டரி வேலைகளையும் தைக்கும் போது சேர்த்து செய்வார்கள். சின்ன குழந்தைகளுக்கு பிடித்த பொம்மை டிசைன்களும் இருக்கும். வாலிப உள்ளங்களின் வண்ணத்து பூச்சி கனவுகளும் இருக்கும். கிராமப்புறம், நகர்ப்புறம் என்று இல்லாமல் எல்லா பெண்களுமே இன்று தையல் வேலை செய்து வந்துதான் முடங்கி கிடக்கும் குடும்ப வண்டியை நேர் செய்து வாழ்க்கை வழித்தடத்தில் ஓட வைக்கிறார்கள். நவீன உடை கண்காட்சிகள் எல்லாம் நிகழ்த்தி தற்போதைய பெண்கள் சாதனை செய்கின்றனர். இதற்கெல்லாம் அடிப்படை மக்கள் கல்வி நிறுவனம் தரும் தொழிற்பயிற்சி கல்வி மற்றும் ஆர்வத்தோடு செயல்படும் மகளிர் டிசைனிங் இருக்கும். அந்த பர்பஸை பொறுத்த வரைக்கும் அவங்க
ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. இதனால அவங்க வந்து வீட்லயே இருந்து சுயமா ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அவங்க ஹவுஸ் ஹோல்டுக்கும் தைச்சுக்கலாம், அதே மாதிரி வெளியே இருந்து வரவங்களுக்கும் தைச்சு கொடுத்து ஒரு நாளைக்கு 200-400 வரைக்கும் தனியா சம்பாதிக்கிறாங்க. இதனால இங்க வர பெண்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையே வர மாதிரி இருக்கு. இந்த இன்ஸ்டியூட்ல வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்து ஒரு 50-60 ஸ்டூடெண்ட் வந்து கோச் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். இப்பவும் நிறைய பேர் 20 பேர் இந்த கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல பாய், கத்தாழ நார்ல பை செய்யறாங்க. அரே, கத்தாழையிலே பை, அது எப்படி முடியும்? பாய், கத்தாழைய பதப்படுத்தி நார் எடுத்து கயிறு திரிச்சு விதவிதமான வர்ணம் கொடுத்து பை தயாரிக்கிறாங்க. அரே அரே அரே, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் போல் இருக்குதே, நீங்க சொல்றதை கேட்டா. மேட்டுப் பகுதிகளில் வளர்ந்து மண்டி கிடக்கும் கத்தாழை எனும் தாவரம் மருத்துவ குணம் நிரம்ப பெற்றது என்றுதான் பலரும் அறிவர். ஆனால் மகளிர் சுய உதவி குழு இன்னும் ஒன்றையும் அறிந்தது. ஆம், கத்தாழையிலிருந்து விதவிதமான பைகள் செய்ய முடியும் என்பதுதான் அது. கத்தாழை மடல் மடலாக உரித்து தனியாக எடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மடலும் இயந்திரத்தின் பற்கள் மூலம் நசுக்கப்படுகிறது. உள்ளே இருக்கும் வழவழப்பான தன்மை கொண்ட சதைப்பகுதியும் வெளியே போர்த்து இருக்கும் தோலும் இயந்திரத்தில் நசுங்கி ஒன்றோடு ஒன்று கலக்கிறது. இவ்வாறு நசுக்கப்பட்ட கத்தாழை ஈரத்தன்மை நீங்க வெயிலில் காய வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட நார்த்தன்மையை அடைகிறது. உலர்ந்து நாராகும் கத்தாழையை பஞ்சுகளாக மாற்ற ஆணி பலகை மூலம் அடித்து எடுக்கப்படுகிறது. அந்த பஞ்சுகள் நூலாகவும் திரிக்கப்படுகிறது. நார்த்தன்மை கொண்ட கத்தாழை சுருள்களை விரும்புகின்ற வண்ணத்துக்கு ஏற்ப ஒரு அகன்ற பெரிய பாத்திரத்தில் சாய பவுடரை தண்ணீரில் கலந்து கொதிக்க வைத்து சுருள்களை அதில் தோய்த்து முக்கி எடுத்து உலர வைக்கிறார்கள். வெள்ளை நிறம் வேண்டும் என்றால் சுருளை தோய்க்காமல் அப்படியே உலர்த்தலாம். தைக்கும் தையல் இயந்திரம் போலவே கடினத்தன்மை கொண்ட ஊசி மூலம் பைகள் பகுதி பகுதியாக தைத்து உருவாக்கப்படுகின்றன. இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கும் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு இந்த பயிற்சியை அளிக்க குறுகிய காலமே தேவைப்பட்டது. ஆடைகளை தைத்து ஒருவர் ஈட்டும் வருமானத்துக்கு சமமாகவே பைகளை தைத்து வேலை செய்யும் இந்த மகளிரும் வருமானம் பெறுகிறார்கள். மேலும் கத்தாழை நார் மூலம் உருவாகும் இந்த பைகளில் பொருள்களை வைக்கும் போது பூச்சி தொந்தரவு போன்றவை அதிகம் இருக்காது. நரம்பு பைகளுக்கு ஈடான வலிமை உடையது. வெளிநாடுகளுக்கு அதிகம் ஏற்றுமதி ஆவதால் மகளிர் சுய உதவி குழு மேலும் பலருக்கு பயிற்சி தந்து இதில் ஈடுபடுத்துகின்றனர். கையாலேயே கத்தாழையை நசுக்க வேண்டி இருந்ததால் நேரமும் வேலை பழுவும் நீடித்தது. இப்போது அப்படி அல்லாது இயந்திரம் மூலமாகவே விரைந்து நசுக்கப்பட்டு உற்பத்தியும் நிறைய நடைபெறுகிறது. அன்றாட சாமான்களை வாங்கி வருவதற்கு சிறந்த தோழனாக இந்த மகளிர் தைக்கும் பைகள் விளங்குகின்றன. வெளிநாட்டுக்கு கூட இந்த மாதிரி பையை ஏற்றுமதி செய்யறோம். அரே, நம்ம கூட இதை துபாயில பார்த்தாம்பா. எது அதோ அந்த நாட்டிலே செய்யறாங்கன்னு நினைச்சான். ஆனா இப்போதான் புரியுது, இது இந்த நாட்டில இந்த ஊர்ல தயாராகுதுன்னு. பாய், சமீப காலத்துல
பிளாஸ்டிக்னால கெடுதல் வருது, அதை தவிர்க்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுச்சுல, அதனால இந்த நாறு பைக்கு கிராக்கி அதிகமாயிடுச்சு பாய். சுய உதவிக்குழு பெண்கள் இத மட்டுமா செய்யறாங்க? வேற என்ன செய்யறாங்கோ? மக்கள் அதிகமா வந்து போற பொது இடங்கள்ல உயர்ந்த ரக உணவகமே நடத்துறாங்க. ஓ, உணவகம்னா தெரியுமில்ல? அரே, நம்மளுக்கு நல்லா தெரியும், ஹோட்டல் தானே. உழவர் சந்தைக்கு காய்கறிகள் வாங்க வரும் மக்கள் நின்று நிதானமாக பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் தமது களைப்பை போக்கிக் கொள்ள வேண்டும். களைப்பை எப்படி போக்கிக் கொள்வது? மகளிர் குழுவினர் உழவர் சந்தையில் ஒரு உணவகம் அமைத்து சாதாரண மக்களுக்கு பயன்படும் வகையில் அத்தியாவசிய பண்டங்கள் செய்து விற்பனை செய்கின்றனர். சாப்பிடுவது தேநீர் குடிப்பது ஆண்களாய் இருந்தாலும் தயாரித்து பரிமாறுவது என்னவோ பெண்கள்தான். வாடிக்கையாளர்களது விரும்பும் உணவு பண்டங்கள் உடனுக்கு உடன் சுடச்சுட தயாராகின்றன. கூட்டமும் குறைவதில்லை. என் பேர் தயாநிதி, நான் வந்து பிளஸ் டூ படிச்சிருக்கேன். அப்புறம் வந்து சேவை தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்து இதுமாரி வந்து மகளிர் சுயோதி குழுவாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே எங்கள் குரூப்பில் வந்து 22 பேர் சேர்ந்துருக்கோம். அதில் வந்து வஞ்சி மலர் குரூப்பு, இங்கே வந்து கேண்டீன் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா மக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். அப்புறம் உழவர் சந்தையில் வந்து ஒரு கேண்டீன் ஆரம்பித்து அதில் 5 பேர் லேடிஸ் ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஜென்ஸ் டீ மாஸ்டர் இருக்காங்க. மகளிர் குழு அடுப்பெரித்து அவிப்பது இட்லியை மட்டுமல்ல, அச்சத்தை ஆவிக்குள் வேகவிட்டு சுய ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து தம்மை சுற்றி நிற்கும் வறுமை போர்வையை விளக்குகிறது. நாங்க வந்து உழவர் சந்தை ஆரம்பிக்கையில எங்களோட கேண்டீன் ஆரம்பிச்சோம். நாங்கள் வந்து படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் மக்கள் எல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்தோம். சேர்ந்து சேவையில் பயிற்சி எடுத்தோம். பயிற்சி எடுத்த பிறகு நாங்கள் வந்து ஒரு மீட்டிங் போட்டு ஒரு கேன்டீன் ஆரம்பிக்க சொன்னாங்க. சேர்ந்து சொல்லி கேன்டீன் ஆரம்பித்து நாங்கள் வந்து சேல் குறைஞ்ச விலையில் இட்லி வெளியிலலாம் 1.5, 1 ரூபா, டீ வெளியில் 2 ரூபா, இங்கே 1.5 ரூபா, இந்த மாதிரி நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இதில் லாபம் கிடைக்குது. எங்களோட சேல்ஸ் பர்ச்சேஸ் போக நாங்கள் மீதி பணத்தை பேங்க்ல கொண்டு போட்டு நாங்கள் ஏதோ மாசம் ஒரு வாட்டி நாங்கள் பிரிச்சு எடுத்துக்கிறோம். நம்ம கொஞ்ச நாள் துபாய் போயிருந்தாப்பா, கபால்னு எல்லாமே மாறி போச்சுப்பா. இப்போ வந்த பிறகு இதை பார்த்த பிறகு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆகுதுப்பா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது.